அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் லாஸ்ட் வீக்கில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம சொன்ன கைடன்ஸ் வந்து எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். டெய்லியும் ஒரு மினிமம் ஒரு 5000 ஒரு சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இப்போ லாஸ்ட் வீக்கிலேருந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அமையும். இது வந்து நம்மளோட சேனல்லையுமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM to 5 PM ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 PM to 11:30 PM ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி தரோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, எதையுமே ட்ரேட் பண்ணிடக்கூடாது. கம்பல்சரி அந்த 2000 ரிஸ்க்கு. சில நண்பர்கள் சொல்கிறது சார் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற சில ஒரு காரணத்தை சொன்னாங்க. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. ரெண்டாவது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறது தெரியறது கிடையாது. மூணாவது எக்ஸிட் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுன்றதும் நம்ம வந்து ஒரு பிளான் இல்லாமல் பண்ணுறது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடாயில் பேங்க் நிஃப்டி நேச்சுரல் கேஸ் லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பல்ஸை வச்சு நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் இது ஒரு சின்ன ஒரு இன்னொரு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் மார்க்கெட் மோஸ்ட்லி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு காரணத்தை தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதை வச்சு எப்படி நம்ம டெய்லியுமே என்ட்ரி எப்படி எடுக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகுதுங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. நம்மளோட டெக்னிக்கலில் ஒரு அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் சார். என்ன சார் மார்க்கெட் பல்ஸில் ஒன்று இதில் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நினைக்க வேணாம். ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் என்ட்ரி எக்ஸிட்டு எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை இல்லைனா ஸ்ட்ராங் செல், சரிங்களா? இவ்வளோ தான். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் ஒரு பீஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது இல்லை, பெரிய மூமெண்ட்டே இல்லை. ஆல்மோஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடாயில் பொறுத்தளவுக்கு வெறும் 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ்லாம் வெறும் ஒரு 5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா? நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் வித்து ஸ்டாப் லாஸோட, சரிங்களா? சரி, எதுக்கு சார் இந்த 1 hour கேண்டில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு மண்டேலேருந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக க்ரீனாக அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம டெய்லியுமே ட்ரெண்டு அனலைஸ் பண்ணாலுமே மந்த்லி அப்படிங்கிற ஒரு கேண்டிலும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மந்த்லியில் எப்படி இருக்குது பியூர் பாயிண்ட்டு, வீக்லியில் எப்படி இருக்குது, டெய்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டுங்கிறது நம்ம லாஸ்ட் மந்த்து எண்டுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 34,500 செல் சான்ஸு செல் சான்ஸுங்கிறது. அப்போ எப்போயெல்லாம் நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் வாய்ப்புகளை நம்ம தவற விடாமல் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம், லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே நம்ம செல் சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஏடிஎக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5th தேதியிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு செல் சான்ஸு, இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் டவுன் ஆகிருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆகியிருந்தது, அதாவது 33-300 மேலே பிரேக் அவுட் ஆகியிருந்தது அப்படின்னா ஒரு பை சான்ஸாக எடுத்திருந்துருக்கலாம். அதே டயத்தில் இங்கே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறலை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? எல்லா இண்டிகேட்டருமே ஒரு விஷயத்தை தான் சொல்லும். அப்போ எல்லா இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆகிறப்ப நம்ம தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதை பிரேக் அவுட் ஆகலை, சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இதையும் பிரேக் அவுட் ஆகலை. இதை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, சரிங்களா? பிரேக் அவுட் ஆகிடுச்சு.
அப்போ இதுக்கு கீழே நம்ம செல் சான்ஸாக எடுத்துருக்கலாம். இது இது வந்து சப்போர்ட்டுக்கு கீழே போனாலும் நம்ம இதிலிருந்து செல் சான்ஸ், இதை பிரேக் அவுட் ஆனதுமே நம்ம செல்லுக்கு மாறிக்கலாம், தப்புன்றதுல இதுதான் ஸ்டாப் லாஸ் சரிங்களா. 32 700 ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், இல்லை அப்படின்னா 32 800 கூட ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1800 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. நம்ம மோஸ்ட்லி மந்த் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுங்கிறது சரிங்களா. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம், அதாவது இப்போ மந்த் ஸ்டார்டிங்லேருந்து சரிங்களா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வாய்ப்பு, இது ரெண்டு வாய்ப்பு. ரெண்டாவது சார், 2000 இந்த இறங்கிடுச்சு, இதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கேண்டிலில் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வரல, இப்போ இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் தான், இந்த இடத்துல சப்போர்ட் வரல, இந்த கேண்டிலில் சப்போர்ட்டை எடுத்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துருக்கலாம் சரிங்களா. எப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்கிறப்ப செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்துட்டாலும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எதுனால அப்படின்னா ஒரு 2000 இறங்கினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வர்றப்ப நம்ம 750 கிட்ட என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு 550, இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 32000 வரைக்கும், கிட்டத்தட்ட அதே 1500 பாயிண்ட் எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி ரெக்கவர் ஆயிடுச்சு. சரி, கரண்ட்டாக என்ன சார் பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு கிரீனில் இருக்குது சரிங்களா, பட் ஏடிஎக்ஸ் ஒரு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இதை வச்சு என்ன சார் செல்லாக பையான்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 32 400, இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பை சான்ஸாக நம்ம மாறிக்கலாம், தப்பு இல்லை சார். ஒருவேளை செல்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு செல் பண்ணலாம், அப்பயும் தப்பு இல்லை சரிங்களா. இப்போ இந்த இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31960, ஆல்மோஸ்ட் நம்ம செல்லு தான் கொடுத்துருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 32100 கீழே போச்சுன்னா நம்ம செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ஒரு செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கலாம். எதனால சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டு மந்த்லி வீக்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது, அதனால மோஸ்ட்லி செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பார்க்கலாம் மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரே ஒரு ஒரு என்ட்ரி மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுனு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, இது ஒரு என்ட்ரி. அதே டயத்தில் இது எடுத்துருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி, பட் இந்த ஒரு வாய்ப்பாக இந்த 1500 பாயிண்ட்டை நம்ம ஃப்யூச்சரில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் லாஸ்ட் வீக்கில் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 32400 மேலே போச்சுன்னா பை சான்ஸு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். 32200 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருக்கணும், முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hourலேயே நம்ம பார்க்கலாம். இதை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கணும், 4686. இதை ஸ்டாப் லாஸாக வச்சு அடுத்த டார்கெட் 4800, அதுக்கடுத்து 840, அதுக்கடுத்து 950, இதுதான் நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் அண்ட் கூடாயில் பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு மூமெண்ட்டில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 minutes மட்டும் வச்சு ஸ்டாப் லாஸை வச்சு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் செல் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5000 ஒரு சாதாரணமாக நம்மளால் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பை சான்ஸ் எடுக்கலாமானா இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இந்த பை என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கணும், செல் என்ட்ரி இந்த இடத்துல கிடைக்கணும். நம்ம செல் சான்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு செல்லு வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டுகிட்ட எடுத்துருக்கு சரிங்களா சார், ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட. இதை இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட், அதாவது ஒரு 5000 ஒரு சாதாரணமாக நம்மளால் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சரிங்களா. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டவுனு, கிட்டத்தட்ட வந்து 200 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 32000 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டுக்கு நம்ம எக்ஸிட் ஆயிடணும் சரிங்களா. ஓகே, நம்மளை அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். மீண்டும் மட்டும் நல்ல சிந்திப்போம், வாழ்த்துக்கள், நன்றி.